இது உங்கள் டாபிக் தமிழ். இன்றைக்கி டாபிக் தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் சீசன் 7 நேற்று வந்து பெரிய காரசாரமான ஒரு விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதில் ஒரு விவாதம் மட்டும் நம்மளுக்கு வந்து உடன்பாடு இல்லை, அது ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்பீச்சாக தான் நமக்கு தோணுது. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா விசித்திரா ஒரு விஷயத்தை எடுத்தாங்க, அதாவது ஜோவிகாவுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொன்னாங்க. அதையும் சொன்னாங்க, நான் ஒரு தாயாக இருந்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஜோவிகா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து ஒரு வயதில் குறைவாக இருந்தால் கூட பெரியவங்களை எப்படி மதித்து பேசணும் அப்படின்றது சுத்தமாக தெரியல. நீ வா போ அப்படின்றதெல்லாம் என்ன வகையான ஒரு கான்செப்ட் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அது அவங்களுடைய விருப்பம், நம்ம அதுக்குள்ளே நுழைய விரும்பல. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நேற்று, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மற்றவங்க பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படிச்சிருந்தா தான் படித்து தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, படிக்கலைன்னா கூட நமக்கு எது வருதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அது உங்கள் விருப்பம். இப்போ நல்ல நாளே பார்த்திங்கன்னா குலத்தொழிலில் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற எல்லா அரசாங்கம் முதற்கொண்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்ம சமுதாயத்திலே சாதிய வேறுபாடுகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஏற்றத்தாழ்வுகள், நான் பெரியவன், நீ சிறியவன், தீண்டத்தகாதவன் அப்படின்ற ஏற்றத்தாழ்வுகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு துச்சமாக ஒரு மிதிக்குது அப்படின்னு சொன்னால் அது கல்வி மட்டும்தான். ஏன்னா பள்ளியில் மட்டும்தான் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இடம் இல்லாமல், சாதிய கொடுமைகளுக்கு இடம் இல்லாமல், நான் பெரியவன் நான் சின்னவன் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் யூனிஃபார்மை போட்டுட்டு போகிறாங்க. இன்றைக்கும் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்றலாம் யார் யாரெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அவங்களாம் இன்றைக்கி வந்து என்ன நிலமையில் இருக்கிறாங்க, என்னென்ன படித்து எந்த அளவில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அறிஞ்சிருப்போம். இருந்தாலும் இந்த உலகத்தில் யாருக்குமே யாருக்கும் யாரும் தாழ்ந்தவன் அல்ல, யாருக்கும் யாரும் உயர்ந்தவனும் அல்ல, இறைவனை தவிர. அப்படின்னும்போது இந்த வேறுபாடுகளை களையிறதே நம்ம கல்வி தான் அப்படின்ற அந்த சிறு விஷயங்கள் கூட இந்த பொண்ணுக்கு தெரியல அப்படின்னும்போது, இந்த பொண்ணுக்கு பள்ளிக்கூடம் போக விருப்பம் இல்லைன்னு சொன்னது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான். நமக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இந்த 8வது படித்த இந்த ஐக்யூ இருக்கிற மூலையில் எப்படி எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா கம்பவுண்டர் எதுக்குன்ட்டு இந்த வார்த்தை வருமா, இல்லை இது ஸ்கிரிப்டடா, இல்லை எழுதி கொடுத்து படிக்க வைக்கிறதா, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பொண்ணுமா தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு இதுக்கு தெரியாது. அப்போ பின்னாடி இது என்ன கார்பரேட்டுகளோட சதியா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிக்பாஸ்ன்றதே ஒரு கார்பரேட் உலகம் தான் அப்படின்றது. அதை சுற்றி தான் இந்த பிக்பாஸ் ப்ரோக்ராமே போயிட்டுருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த குலக்கல்வி முறை வேணால் இந்த பொண்ணுக்கு ஒத்து வரலாம். ஏன்னா எங்கள் அம்மா நடிகையாக இருக்காங்க, நானும் படிக்க தேவையில்லை, நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த குலக்கல்வி முறையோ, எங்கள் அப்பா என்ன செய்தாரோ அதையே தான் நானும் செய்வேன், எங்கள் அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஒத்து வராது. இந்த சமுதாயத்தில் படிக்கலைன்னா கூட, பேரண்ட்ஸ் படிக்கலைன்னா கூட தன் குழந்தைகளை நம்மளை மாதிரி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிலைமையில் படிக்க வைக்கிற அந்த மாதிரி பேரண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னும்போது இந்த பொண்ணு சொன்னது இந்த பொண்ணை கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே இல்லை, எழுதி கொடுத்து படிக்க வச்ச மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவாச்சலத்துறைக்கு ஒரு கண்டனங்களையும் தெரிவிக்கணும். எப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு எழுத்தாளராக இருக்காரு, இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லும்போது எழுந்து கைத்தட்டுறாரு. படிப்பினோட படிப்பு ஒரு முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறத பார்த்து கைத்தட்டுற ஒரு எழுத்தாளர் நிச்சயமாக எழுத்தாளராகவே இருக்க முடியாது. அவர் மேலே எவ்வளவோ மதிப்பு மரியாதை இருந்தது. இப்போ படிப்பு இல்லைன்னா அவருக்கு வந்து படிக்காமல் இருந்திருந்தாருன்னா அவர் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்க முடியுமா? இவ்வளோ சிந்தித்து இவ்வளோ புத்தகங்கள்லாம் எழுத முடியுமா? அவர் எப்படி எழுந்து இதை என்கரேஜ் பண்ணார் அப்படின்னு தான் தெரியல. அப்போ பெண்கள் வந்து படிக்காமல் வீட்டில் இருந்துட்டு சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தால் பரவாயில்லையா? இவருக்கு காமராஜர் கூட படிக்கலை அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார். காமராஜர் என்ன பண்ணார், தான் படிக்கலைன்னா கூட சரி எல்லார குழந்தைகளும் படிக்கணும், கல்வி எங்கேயுமே மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி எல்லா குழந்தைகளையும் பள்ளிக்கு வர வச்சார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கும் கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைக்கிறாங்க. அவர் படிக்கலைன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் படிக்கலைன்னுட்டு நம்ம சொல்லலாமே தவிர அவருடைய
எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னா, நம்ம படிக்கலைனாலும் மற்றவங்க படிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படின்றதுல தான் இருந்தது. அதே மன ஓட்டம்தான் இப்போ இருக்கிற மக்களிடையுமே இருக்குது. இதை வந்து புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி கமல்ஹாசன் வந்தார்னா நிச்சயமாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா கல்வின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். அது வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே இருக்கணும். இந்த மாதிரி சில்வண்டுகள்லாம் போயிட்டு டிவியில் இருந்துட்டு உலகமே பார்க்குற இடத்துல எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா கம்பவுண்டர் யார் ஆகிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி பெண்களுக்கு வேணால் கூடுமானதாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது சரி வராது. இதை கமல்ஹாசன் வந்து வன்மையாக கண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கல்வியினுடைய விழிப்புணர்வை அவர் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். நன்றி.